Anchor Harmonia Senior Residences வழங்கும் பாண்டுரங்க யாத்திரை Powered by Mangaldeep Agarbattis from ITC Co-powered by Gopuram Manjal Tool மற்றும் குங்குமம் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ராதே கிருஷ்ணா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன இது பகவான் கீதையில சொல்லக்கூடிய ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் கடமையை செய் அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு வாக்கியம் நாம் எல்லாருமே கடமையை வந்து கடனேன்னு பண்ணுறோம் கடனேன்னு பண்ணக்கூடாது கடமையை ஸ்ரத்தையோட இது எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரம் எனக்கு கிடைச்சிருக்க ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அதை ரசித்து அனுபவித்து பண்ணணும் அப்போ அந்த கடமை நமக்கு தெய்வ தரிசனத்தையே கொடுக்கும் நம்ம எல்லாருமே இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம்னா ஓகே எனக்கு பணம் சம்பாதிக்கிறேன் அதுக்காக இந்த வேலை பணம் சம்பாதிப்பதை தாண்டி ஒரு வேலையினால் தெய்வ தரிசனம் கிடைக்கும் மோக்ஷம் கிடைக்கும் பகவத் அனுபவம் கிடைக்கும் இப்போ ஜனக மகாராஜாலாம் ராஜாவாக இருந்து அவர் கடமைகள் அவ்வளவு அழகாக பண்ணார் அதனால் என்ன கிடைச்சது ஸ்வயம் ஸ்ரீதேவியே மகளா சீதையாக கிடைச்சா ஸ்வயம் ராமச்சந்திர மூர்த்தியே மாப்பிள்ளையாக கிடைச்சான் அதனால் கடமையை செய் அப்படின்றது தெய்வம் சொல்லும் வாக்கு நாம் என்ன தொழில் பண்ணுறோமோ அதில் அந்த கடமையில் அத்தனை ஸ்ரத்தையோடு நாம் பண்ணணும் அதுவும் ராஜ்ய பரிபாலனம் ரொம்ப அழகான ஒரு விஷயம் நம்முடைய சனாதன தர்மத்தில் நிறைய ராஜாக்கள் கர்ம வீரர்களாக இருந்து இந்த தேசத்தை காப்பாற்றியிருக்கார்கள் கலியுகத்தில் பார்த்தோம்னா குலசேகர ஆழ்வார்லாம் அவ்வளவு அழகான ஒரு ராஜாவாக இருந்து பகவத் கைங்கரியத்தோட இன்னைக்கு கேரளான்னு சொல்லக்கூடிய சேரநாடை அவ்வளவு அழகாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கார் அந்த மாதிரி அழகான அற்புதமான ஒரு கர்மயோகியான ஒரு ராஜா தான் சத்ரபதி சிவாஜி மகராஜ் ராஜே ஜெய் போலோ சத்ரபதி சிவாஜி மகராஜ் கி ஜெய் சிவாஜி மகாராஜா அற்புதமான அகண்ட ஹிந்து சாம்ராஜ்யம் அப்படின்ற ஒரு லட்சியத்திற்காகவே வாழ்ந்த மகோன்னதமான ஒரு ராஜா ஒரு காலகட்டத்தில் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுக்கு எல்லாத்து மேலேயும் ஒரு வெறுப்பு எதுவுமே அவருக்கு பிடிக்கல என்னடான்னா அந்த சத்திரியர்கள்லேயே சில பேர் வந்து நம்பிக்கை துரோகிகளாக தேச விரோதிகளாக இருந்தவுடனே பொறுக்க முடியலை சிவாஜி மகாராஜாவுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டில் போய் குகையில் உட்காந்துண்டு தபஸ் பண்ணுறார் அப்போ சிவாஜி மகாராஜாவுடைய அம்மா ஜீஜாயி அவுஸ் சாஹிப் அப்படின்னு சொல்லுவார் அவர்கள் துக்காராம் மகாராஜரிடத்துல போய் இந்த மாதிரி சிவாஜியை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னோடனே இல்லையம்மா என்ன விஷயம்னு கேட்டேன்னு எல்லாம் சொல்கிறான் அவன் எங்கேயோ வெறுத்து போயிட்டான் ஆனால் நிச்சயமாக எப்படியும் நீங்கள் பாண்டுறங்க பக்தன் உங்கள் கண்ணில் தான் சிவாஜி மாட்டுவான் அவனை எப்படியாவது ராஜ்ய பரிபாலனம் பண்ண வைக்கிறது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ அழகாக சிவாஜி மகாராஜா அவன் நினச்சிண்டு சன் துக்காரா மகாராஜ் பல இடங்களில் தேடி காட்டில் கண்டுபிடிச்சுடுறார் இப்போ சிவாஜி மகாராஜா ஒரு சாது வேஷத்தில் இருக்கார் ஒரு காலகட்டத்தில் சிவாஜி மகாராஜா துக்காராம் மகாராஜரை பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கே வரார் இந்த மாற்றம் எப்படி வந்ததுன்னா துக்காராம் மகாராஜ் அவ்வளோ அழகாக சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்ண அந்த கீதையுடைய பலனால் அவர் நாட்டுக்குள்ளே வந்து சிவாஜி மகாராஜாவை பார்க்க வரார் அதன் பிறகு சிவாஜி மகாராஜா உட்கார வச்சுண்டு பாண்டுரங்கன் சன்னதியில் பகவத்கீதையை பற்றி கர்மயோகத்தை பற்றி நாம் எந்த ஸ்திதியில் இருந்தாலும் பகவான் நமக்குன்னு விதித்த கடமைகளை பண்ணித்தான் ஆகணும் மரம் செடி கொடி விலங்குகள் பறவைகள் எல்லாம் தன் கடமையை பண்ணுறது மனிதர்கள் மட்டும்தான் விலகி ஓடுறோம் ஓடக்கூடாதுன்னு சொல்லி புரிய வச்சார் அதன் பிறகு சிவாஜி மகாராஜா பகுஸ்ரத்தையோட ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார் ஒரு சந்தர்ப்பத்தில் சிவாஜி மகாராஜா துக்காராம் மகாராஜருடைய பஜனைக்கு வரார் அப்போ வந்து ஆயுதமெல்லாம் எடுத்துட்டு வரலை தன் கூட யாரையும் கூட்டுண்டு வரலை அழகாக அவரும் கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்துட்டுருக்கார் அந்த சந்தர்ப்பத்தில் ஔரங்கசீப்பினுடைய ஆட்கள்லாம் சிவாஜி மகாராஜா அப்படி தனியாக வந்திருக்கார் கூட அவர் கூட ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்த சுற்றி வளைக்கிறார்கள் தேகு பாண்டுரங்கன் கோவிலை எப்படியாவது சிவாஜி மகாராஜாவை கொன்னுடனும் அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்தில் சிவாஜி மகாராஜாவுக்கு ஒரு ஒற்றன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி சூழ்ந்து கடக்கிறார்கள் மகாராஜா ஒருவேளை நீங்கள் வரலை அப்படின்னா
உள்ள நுழைஞ்சு எல்லார் தலையையும் சீவிடணும்னு இந்த அவுரங்கசீப்பினுடைய முகலாய வீரர்கள் காத்துருக்கார்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே சிவாஜி மகாராஜா நம்மால் யாருக்கும் கஷ்டம் வேண்டாம்னு எழுந்துக்கிறார். உடனே துக்காராம் மகாராஜருக்கு ஆவேசம் வருது. மகாராஜ் உட்காருங்கோ, இல்லை எனக்கு பாக்கியம் இல்லை, நான் கிளம்புறேன். நீங்கள் உட்காரணும், பஜனை பண்ணணும், எங்கேயும் போகக்கூடாது, பாண்டுரங்கன் உத்தரவுன்னுட்டார். பாண்டுரங்கா, என் உயிர் போனாலும் பரவாயில்லப்பா, இத்தனை ஜனங்களை ரட்சிக்க வேண்டியவன் நீதான், நான் உன்னுடைய சேவகன்னு பிரார்த்திக்கிறார். ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கும் பஜனை ஆரம்பித்து. இந்த அவுரங்கசீப் ஆட்கள்லாம் உள்ள நுழையலாம்னு நுழைய ஆரம்பிக்கிறார். திடீர்னு சிவாஜி மகாராஜா வெளியில் வந்தான், குதிரை மேலே ஏறினான், வேக வேகமாக ஓட்டான். உடனே எல்லாரும் துரத்திண்டு வர சிவாஜி மகாராஜா கத்தி எடுத்து ஒவ்வொரு தலையை சீவி 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 ஜெயிச்சுட்டான். பாண்டுரங்க பஜனை முடியறது. அப்போ உடனே துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், ஹே பாண்டுரங்கா, இங்கே பஜனை நடந்திருக்கு, நீ எங்கே போனாய் அப்படின்னு கேட்க, அழகாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த சன்னதிக்குள்ள சிவாஜி மகாராஜா நுழைகிறார். எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுறது. உள்ள ஒரு சிவாஜி மகாராஜா நுழைகிறாரா? ஏற்கனவே பக்தர்கள் கோஷ்டிக்கு நடுவில் ஒரு சிவாஜி மகாராஜா உட்காந்துட்டு பஜனை பாடின்ட்டுருக்கார். உள்ள உட்காந்துட்டு இருக்கிறது தான் ஒரிஜினல் சிவாஜி மகாராஜா. வெளியிலேந்து வந்தது ஸ்வயம் பாண்டுரங்கன். துக்காராம் பார்த்தா கையை கூப்பிண்டார், என்ன பாண்டுரங்கா வேஷம் இது? அடுத்த நிமிஷம் பாண்டுரங்கன் மறைஞ்சுட்டான். சிவாஜி மகாராஜா கண்களில் கண்ணீர், ஹே பாண்டுரங்கா, பக்த ஜனங்களை காப்பாத்துறதுக்காக நீ ரக்ஷகன் ஆனாயோன்னு கதறினான். அத்தனை ஜனங்களும் சிவாஜி மகாராஜாவை பார்த்து கைகூப்பினான். சிவாஜி மகாராஜா, என்னை பார்த்து ஏன் கைகூப்புறீர்கள்? பாண்டுரங்கன் தான், அவனை பார்த்து கைகூப்புங்கோன்னு சொல்ல பக்தர்கள் எல்லாரும் சொன்னான், மகாராஜா பாண்டுரங்கன் தான் வந்தான், எங்களுக்கு தெரியாது, துக்காராம் மகாராஜ் சொன்னோன்னு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் அந்த பாண்டுரங்கன் மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நிருசிம்மம், வாமனம்னு நிறைய வேஷம் எடுத்திருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு பக்தனை போல வேஷம் தரிப்பான்னு படிச்சிருக்கோம். கண்ணெதிர்க்க இன்னைக்கு தான் பார்த்தோம், எத்தனையோ அவதாரங்கள் எடுத்த பாண்டுரங்கன் உங்கள் ரூபத்தில் வந்து இந்த முகலாய வீரர்களை அடித்து துவம்சம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்தான்னா பாண்டுரங்கனுடைய ஹிருதயத்தில் நீங்கள் எவ்வளோ வசந்திருப்பீர்கள், உங்கள் ஹிருதயத்தில் பாண்டுரங்கன் எப்படி நிறைஞ்சிருப்பான், இந்த அனுபவம் எவ்வளவு வசத்தின்னு அழுதார்கள். உண்மைதானே, சாதாரணமாக தெய்வம் மனுஷ ரூபேனன்னு சொல்லுவோம். சிவாஜி மகாராஜா வேஷத்தில் பாண்டுரங்கன் வந்தான்னா அந்த சிவாஜி மகாராஜாவுடைய பெருமையை என்ன சொல்கிறது? சிவாஜி மகாராஜாவுடைய பக்தியை எப்படி வர்ணிக்கிறது? துக்காராம் மகாராஜர் கண்களில் ஆனந்த கண்டி சிவாஜி மகாராஜா ஓடி வந்து துக்காராம் மகாராஜருடைய காலில் விழுந்து, சுவாமி, உங்களுடைய பக்தி, உங்களுடைய ஸ்ரத்தை, உங்களுடைய நாமஜபம், உங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு இத்தனை பேரை காப்பாத்தித்து அப்படின்னு சொல்ல துக்காராம் மகாராஜ் சொன்னார், நிச்சயமாக என்னோடது இல்லை ராஜா, உங்களுடையதான தேசபக்தி, இந்த ஜனங்கள் எல்லாம் நன்னா இருக்கணும்னு உங்களுடையதான அற்புதமான மனசு, அந்த மனசுனால பாண்டுரங்கன் உங்க வேஷம் எடுத்துட்டு வந்தான்னா இதுதானே பக்தி, இதுதானே ஸ்ரத்தை, இதுதானே நம்பிக்கை, இதுதானே வினயம் அப்படின்னு சொல்லி ஆனந்தத்தில் தளச்சா. இன்னைக்கும் நம்ம மகாராஷ்டிரா போனோம் வச்சுக்கோங்களேன், எல்லா கோவில்லையும் சத்ரபதி சிவாஜி மகாராஜா ரொம்ப அழகாக அவருக்குன்னு ஒரு மூர்த்தி இருக்கும், இடையே அவருடைய ஒரு ஃபோட்டோவாவது இருக்கும். ஏன்னா பாண்டுரங்கனே சிவாஜி மகாராஜாவாக வந்து காப்பாற்றினதுனால இந்த தேசம் நன்னா தான் இருக்கும், சனாதன தர்மம் ஜோராக தான் இருக்கும், நாம் எல்லாருமே ரொம்பவே நன்னா தான் இருப்போம். ஏன்னா இது அற்புதமான பாண்டுரங்கனுடைய தேசம், பாண்டுரங்கனுடைய ராஜ்யம், சிவாஜி மகாராஜாவினுடைய அழகான அகண்ட ஹிந்துஸ்தானம். அதனால் தைரியமாக இருங்கோ, எந்த காலத்திலையும் யாராலையும் சனாதன தர்மத்தையோ இந்த அகண்ட ஹிந்து சாம்ராஜ்யத்தையோ ஒன்றுமே பண்ண முடியாது, இது சாஸ்வதமாக இருக்கும், நம்முடைய வம்சமும் இதே தேசத்தில் ஆனந்தமாக பாண்டுரங்க பஜனை அனுபவிச்சுண்டு பாண்டுரங்கன் நாமத்தில் தளச்சுண்டு சந்தோஷமாக சௌக்கியமாக ஆரோக்கியமாக குறைவில்லாமல் இருப்போம், ஒரு துளி கூட பயமே வேண்டாம்.
जय बोलो छत्रपति शिवाजी महाराज राजे की जय, जय बोलो संत तुकाराम महाराज की जय। राधे कृष्णा, राम कृष्ण हरि, वासुदेव हरि, जय हिंद भारत माता की जय। राधे कृष्णा। Lancor Harmonia Senior Residences Vazhangum Panduranga Yathirai, powered by Mangaldeep Agarbattis from ITC, co-powered by Gopuram Manjal Tool Matum Kungumam, Deepam Vilakketum Ennai.